David Sedaris. Ascend them and welcome to உங்களுக்கு இந்த ஒர்க்குக்கான ஒரிஜினல் ஆடியோ ஃபைல் வேணும்டா நம்ம சேனலோடைய டேஷ்போர்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போட்காஸ்ட்ன்ற இந்த செக்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஒர்க்குக்கான ஒரிஜினல் ஆடியோ ஃபைல் இந்த போட்காஸ்ட் செக்ஷனில் வந்து கிடைக்கும். இங்கேயும் கேட்டு நீங்கள் என்ஜாய் வந்து பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டேவிட் சடரஸை பற்றி சொல்லணும்டா, இவருடைய ரைட்டிங் கரியரை வந்து எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா, ஒரு ஹியூமரஸ் எஸ்ஏ மூலமாக வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணுறாரு. அந்த எஸ்ஏயோட பேர் வந்து பார்த்திங்கன்னா, அண்ட் எல்ஃப் இன் அ டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் ஹாலிடேன்ற எஸ்ஏ மூலமாக இவருடைய ரைட்டிங் கரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் த சாண்டாலேண்ட்ஸ் டைரின்ற ஒர்க்கை வந்து நேஷ்னல் பப்ளிக் ரேடியோவில் வந்து வாசிக்கிறாரு. இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ஹிட்டாக வந்து மாறுது. அது மூலமாக என்ன ஆகுதுன்னா, இவருடைய புக்கு வந்து மில்லியன்ஸ் கணக்கில் வந்து சேல் அவுட் வந்து ஆகுது. இவருக்கான இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து கிடைக்குதுன்னா, 30 வருஷமாக ஒரு எழுதி வச்சிருந்த டைரி மூலமாக தான் வந்து கிடைக்கிது. ஸோ அதில் ரெக்கார்ட் பண்ணப்பட்ட தினசரி வாழ்க்கையில் நடந்த இன்டெலிஜென்ட்டான, ஃபன்னியான, எமோஷ்னலான விஷயங்களை தான் வந்து இவருடைய எஸ்ஏயில் வந்து எழுதுகிறாரு. நம்ம ஆத்தர் வந்து பார்த்திங்கன்னா, அடிக்கடி வந்து யூஎஸ் யூரோப்புக்கெல்லாம் வந்து போவார். அங்கே போய் அங்கே இருக்கிற அவருடைய ஃபேன்ஸ் முன்னாடி இவர் எழுதின எஸ்ஏ, ஷார்ட் ஸ்டோரிஸ் எல்லாத்தையும் வந்து வாசிப்பார். இது மூலமாக அவர் வந்து அவருடைய ஃபேன் கூட வந்து டச்சில் வந்து இருந்தார். இது மூலமாக அவருடைய ரைட்டிங்கும் வந்து இம்ப்ரூவ் ஆச்சுன்னு சொல்லலாம். சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா, இவர் எழுதி அன்பப்ளிஷ்டாக இருக்கிற எஸ்ஏ கூட அந்த ஃபேன்ஸ் முன்னாடி வந்து வாசிப்பார். அங்கே இருக்கிற க்ரௌடோடைய ரியாக்ஷனை வந்து பார்த்துட்டு அந்த எஸ்ஏயை வந்து ஒரு தடவை வந்து ரிவைஸும் வந்து பண்ணுவார். இவருடைய எஸ்ஏ மேக்ஸிமம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவரை சுற்றி நடக்கிற விஷயங்கள், இவரை சுற்றி இருக்கிற பீப்புள்ஸோடைய லைஃப்பை பற்றி தான் வந்து எழுதியிருப்பார். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஒர்க் அசந்தம் வந்து இவர் எழுதின ஒர்க்கான ட்ரெஸ் யுவர் ஃபேமிலி இன் கவுட்ரே அண்ட் டெனிம்ன்ற ஒர்க்லேருந்து எடுக்கப்பட்டது தான். இதில் வந்து அவருடைய ஃபேமிலியை பற்றியும் இவருடைய சைல்டுஹுட் மெமரிஸை பற்றி தான் வந்து ஷேர் வந்து பண்ணியிருக்காரு. இந்த ட்ரெஸ் யுவர் ஃபேமிலி இன் கவுட்ரே அண்ட் டெனிம்ன்ற ஒர்க்கில் ஒரு எஸ்ஏயில் வந்து இவர் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் என்கிட்ட ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பேசுகிறதுக்கு பயப்படுவாங்க. எதுக்காக பயப்படுறாங்கன்னா, எங்கே இந்த விஷயத்தையும் வந்து ஒரு ஸ்டோரியாக வந்து மாற்றி அடுத்த புக்கில் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவானோன்ற மாதிரி வந்து பயப்படுவாங்க. அதனாலேயே என் கூட இருக்கவங்க எல்லாருமே ஒரு கான்வர்சேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா, அவங்க என்கிட்ட வந்து ஒரு ப்ராமிஸ் வந்து கேட்பாங்க. நீ வந்து ஒரு அஷூரன்ஸ் வந்து கொடு, இந்த விஷயத்தை அப்படியே வந்து உன்னுடைய ஒர்க்கில் வந்து ரிப்பீட் பண்ணிடக்கூடாதுன்ற மாதிரி வந்து கேட்பாங்க. ஆனால் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா, டேவிட் சடரஸ் வந்து அந்த ப்ராமிஸை கீப் அப் பண்ணதே கிடையாது. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே வர அந்த பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் வர ஆல் நோட்டிஃபிகேஷனை போட்டு வைங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அசந்தம்ன்ற இந்த எஸ்ஏ வந்து எப்படி வந்து ஓப்பன் ஆகுதுன்னா, நம்ம ஆத்தர் தான் வந்து இதை வந்து நரேட் வந்து பண்ணுறாரு. ஸோ அவருடைய ஃபேமிலி இப்போ வந்து நார்த் கேரோலினாவில் இருக்கிறதா சொல்கிறாரு. அவங்க வந்து ஒரு ரெண்டட் ஹவுஸில் வந்து இருக்காங்க. அந்த வீட்டுக்கும் அவர் படித்த ஸ்கூலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பிளாக்ஸ் தான் வந்து தள்ளி இருந்ததாக வந்து சொல்கிறாரு. அப்போது அவர் வந்து 3rd grade வந்து படிச்சுக்கிருந்ததாக வந்து சொல்கிறாங்க. அவருடைய மதர் வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுடைய நெய்பர் ஒருத்தர் மட்டும்தான் வந்து ஃப்ரெண்டாக வந்து வச்சுருந்தாங்க. அதுவே வந்து போதுன்ற மாதிரி அவங்க வந்து நினச்சதாக வந்து சொல்கிறாரு. அதுக்கு அவங்க கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் என்னதுன்னா, நம்ம வந்து இதே இடத்துல வந்து இருக்க போகிறதில்ல, அதனால் நிறையா பேரை வந்து பழகணுன்ற அவசியம் இல்லை, அடிக்கடி வந்து குட் பை வந்து சொல்லணுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரியே இன்னொரு வீட்டுக்கு வந்து மாறுறாங்க. அந்த வீடு வந்து ரொம்ப தூரத்தில் இல்லை, ஒரு மைல்ஸ் தள்ளி தான் வந்து இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு கண்ணீர், ஒரு குட் பை, அது வந்து ஒரு பெரிய மேட்டராக வந்து இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நானும் வந்து என்னுடைய மதரோடைய ஆட்டிடியூடை தான் அப்படியே வந்து நானும் வந்து சூஸ் வந்து பண்ணிக்கிட்டேன். நான் வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து மேக் பண்ணல, அது வந்து ஒரு கான்சியஸ் சாய்ஸாகவே வந்து இருந்துச்சு. நான் எனக்கு தேவைண்டா வச்சுக்கிருவேன், இல்லைண்டா அது வந்து ரைட் டைமான்னு எனக்கு வந்து தெரியலன்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து நியூயார்க்கில் ஒரு கண்ட்ரியில் வந்து இருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா சைடு வாக்கோ ஸ்ட்ரீட் லைட்டோ வந்து கிடையாது. வீட்டை விட்டு வெளியில் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து தனிமையை வந்து ஃபீல் பண்ணலாம். ஆனால் அதே இது உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் வீட்டு ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டை வந்து பார்க்கலாம்,
அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற பீப்புள்ஸை வந்து பார்க்கலான்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. சில நேரங்களில் இருட்டானதுக்கப்புறம் நம்ம நடந்து போனோம்னா அங்கே வந்து மர்டர் நடக்கிறத வந்து பார்க்கலாம். ஆனால் இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நெய்பர்ஸ்லாம் வந்து என்ன வந்து பண்ணிக்கிருப்பாங்கன்னா லிவிங் ரூமில் உட்காந்துக்கிட்டு டிவி வந்து பார்த்துக்கிருப்பாங்க. இதுக்கு நடுவில் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தையும் வந்து கேள்விப்பட்டேன். அது யாருண்டா, மிஸ்டர் டாம் கீ. அவருக்கு வந்து டெலிவிஷன் மேலே பெரிய நம்பிக்கையெல்லாம் வந்து கிடையாதான்ற மாதிரி கேள்வி வந்து பட்டேன். இந்த விஷயத்தை வந்து என்னுடைய அம்மா கிட்ட யார் வந்து சொன்னாங்கன்னா அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்க. ஒரு ஆஃப்டர்நூன் அவங்க வந்து பேஸ்கெட் ஃபுல்லாக வந்து ஒக்காயாக வந்து கொண்டு வந்தாங்க. அப்போ தான் இந்த விஷயத்தை வந்து சொன்னதாக வந்து சொல்கிறாரு. ஸோ இதை கேட்டோன்னே என்னுடைய மதர் வந்து எப்படி வந்து ரியாக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, என் வாழ்க்கையிலே நான் கேள்விப்பட்ட ஒரு கிரேசியான விஷயம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. டெலிவிஷன் மேலே பெரிய நம்பிக்கை இல்லைன்றதை சொல்கிறத காட்டிலையும் வித்தியாசமாக எப்படி கூட வந்து சொல்லலாம். நான் அதை வந்து கண்டுக்கிறவே இல்லைன்னு கூட வந்து சொல்லலாம். இல்லைண்டா, டெலிவிஷன் வந்து ஏதோ ஒரு மாஸ்டர் பிளான் வந்து வச்சுருக்கு, நான் வந்து அதுக்கு வந்து அகேன்ஸ்டாக இருக்கேன்னு கூட வந்து சொல்லலாம். ஆனால் ரொம்ப வந்து யோசிக்கிறோம்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா என்னுடைய மதர் வந்து டாம் கீயை பற்றி என்னுடைய அப்பா கிட்ட வந்து சொன்னாங்க. டாம் கீக்கு வந்து டெலிவிஷன் மேலே பெரிய நம்பிக்கை இல்லையான்ற மாதிரி வந்து சொன்னாங்க. அதுக்கு என்னுடைய அப்பா வந்து என்ன சொன்னார்னா, அது வந்து அவருடைய எண்ணம், ஆனால் நான் வந்து என்ன பண்ணுறேன்டா இதை வந்து நம்புகிறேன்ன்ற மாதிரி வந்து சொன்னார். அதுக்கு என்னுடைய மதர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நானும் அதே மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன்ட்டு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டிவியில் வந்து நியூஸுக்கு அப்புறம் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு விஷயம் வந்து பரவ ஆரம்பிக்குது. என்ன விஷயம்டா, மிஸ்டர் டாம் கீ கிட்ட வந்து டெலிவிஷன் இல்லைன்ற விஷயம் வந்து பரவ ஆரம்பிக்குது. இதை கேட்டோன்னே அது வந்து நல்லதாக தான் தோணுது, ஆனால் அது வந்து ஒரு அன்ஃபேராக வந்து தோணுது. என்ன ரீசன்டா, அவர் வந்து மற்றவங்கள வந்து எப்படி வந்து பிலீவ் பண்ணுறாருன்ற விஷயம் வந்து இந்த இடத்துல வந்து இதாகுது. ஸோ குறிப்பிட்டு ஸ்பெசிஃபை பண்ணணும்டா, அவர் வந்து அவருடைய இன்னசென்ட் ஒய்ஃப் சில்ட்ரனை பற்றி என்ன நினைக்கிறாருன்றது தோணலை. ஸோ எல்லோரும் வந்து இதை வந்து எப்படி வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஒரு பிளைண்ட் மேன் வந்து எப்படி அவருடைய கேட்கும் திறனை வந்து வளர்த்துக்கிறாரோ அது மாதிரி இந்த ஃபேமிலி வந்து என்ன பண்ணுறாங்கன்றே தெரியல. அவங்களுடைய லாஸை வந்து காம்பன்சேட் பண்ண என்ன செய்கிறாங்கன்றே தெரியலன்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மதர் ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை அவங்க நிறையா வாசிப்பாங்க போல், இல்லைன்னா நிறையா ரேடியோ வந்து கேட்பாங்க போலன்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து பெட்டு வந்து பண்ணுறேன், தே ஆர் டூயிங் சம்திங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எனக்கு அந்த சம்திங் என்னான்னு தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி நம்ம ஆத்தர் வந்து ஃபீல் பண்ணுறாரு. அதுக்காக அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா டாம் கீயோடைய விண்டோ வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது அவங்களுடைய வீட்டை வந்து கண்காணிக்க ஆரம்பிக்கிறாரு. அதை வந்து எப்படி வந்து செய்கிறாருன்னா, அவர் வந்து அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்டில் நின்று கண்காணிக்கிறாரு. அதை வந்து எப்படி வந்து பண்ணுறாருன்னா, யாருக்காகவோ வெயிட் பண்ணுற மாதிரி வந்து இமிட்டேட் வந்து பண்ணுறாரு. சில நேரங்களில் நைட்லேயும் வந்து அவங்க வீட்டை வந்து கண்காணிக்கிறாரு. அந்த டயத்தில் அவரை வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டன்றதுனால அவர் வந்து அந்த டயத்தை பர்ஃபெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கிறாரு. அதுக்கு அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவங்க வீட்டு ஃபென்ஸுக்கிட்ட இருக்கிற புஷ்ஷுக்கிட்ட நின்று எல்லாத்தையும் வந்து கண்காணிக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்களுடைய வீட்டில் வந்து டிவி வந்து கிடையாது. அதனாலே வந்து டாம் கீஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப ஏர்லியராகவே வந்து டின்னர் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் டாம் கீ வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய டேபிளில் வந்து பவுன்ஸ் பண்ணி அவங்களுடைய சில்ட்ரனை பார்த்து அவருடைய ஃபோர்க்கை வச்சு அப்படியே நீட்டி வந்து காட்டுறாரு. அதை செஞ்சு முடித்த கொஞ்ச நேரத்திலே பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு அது வந்து ஏன் சிரிக்கிறாங்கன்றே புரியல. ஆனால் எனக்கு என்ன புரியுதுன்னா, அவர் வந்து யாரையோ வந்து இமிட்டேட் பண்ணுறாருன்ற விஷயம் மட்டும் எனக்கு வந்து புரிஞ்சிச்சு. ஒருவேளை அவர் வந்து எங்களை வந்து கண்காணிச்சிருப்பாரோ, நாங்கள் சாப்பிட்றத வந்து அவர் வந்து கண்காணிச்சிருப்பாரோன்ற மாதிரி நம்ம ஆத்தருக்கு வந்து தோணுது. ஸோ இப்போ வந்து ஃபால் வந்து முடிஞ்சிருது, ஸ்கூலு வந்து தொடங்குது. அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா டாம் கீயோடைய சில்ட்ரன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஹில்லை நோக்கி வந்து நடந்து போகிறாங்க. அவங்க கையில் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் சாக் வந்து இருக்குது. அவருடைய பையன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆத்தரை காட்டிலும் ஒரு கிரேடு வந்து கம்மியாக வந்து படிக்கிறாரு. அவங்களுடைய டாட்டர் வந்து பார்த்திங்கன்னா இவரை காட்டிலையும் ஒரு கிரேடு வந்து கூட வந்து படிக்கிறாங்க. அவங்க கூட இது வரைக்கும் நம்ம ஆத்தர் வந்து பேசினதில்லை. இருந்தாலும் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவங்கள வந்து ஹாலில் வந்து பார்ப்பார். பார்க்குறப்போ அவங்க வந்து என்ன தான் செய்கிறாங்கன்ற மாதிரி அவர் வந்து அப்சர்வ் பண்ணுறாரு. அவங்களுடைய கண்கள் வழியாக அவங்க உலகத்தை வந்து பார்க்க வந்து ட்ரை பண்ணுறாரு. அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், இவ்வளோ இக்னரண்ட்டாக அலோனாக இருக்கிறப்ப எப்படி வந்து இருக்கும், ஒரு நார்மல் பர்சன்
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இமேஜின் பண்ணால் எப்படி இருக்கும்ன்ற மாதிரி நம்ம ஆத்தர் வந்து யோசிக்கிறாரு. அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் வச்சுருந்த லஞ்ச் பாக்ஸை வந்து முறைச்சி வந்து பார்க்குறாரு. ஸோ அந்த லஞ்ச் பாக்ஸில் வந்து என்ன இருக்குன்னா, எல்மர் ஃபூடுன்ற ஒரு கார்ட்டூன் கேரக்டர் வந்து இருக்குது. இந்த எல்மர் ஃபூடை பற்றி சொல்லணும்னா, அந்த டயத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்த ஒரு கார்ட்டூன் கேரக்டர்ன்னு சொல்லலாம். அந்த கேரக்டர்னால் ஆர்ன்ற லெட்டரை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது, அதை வந்து டபிள்யூன்ற மாதிரி தான் வந்து சொல்லும். ஸோ இப்போ நம்ம ஆத்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த எல்மர் ஃபூடுன்ற அந்த படம் போட்ட அந்த லஞ்ச் பாக்ஸை வந்து உத்து வந்து பார்க்குறாரு. அவருக்கு வந்து எல்மரை பற்றி ஏற்கனவே வந்து தெரியும், அதனால் வந்து என்ன செய்ய முடியாது, அந்த லெட்டர் ஆரை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாதுன்ற விஷயம்லாம் தெரியும். இருந்தாலும் அந்த விஷயத்தை வந்து மறக்க ட்ரை பண்ணுறாரு. அவர் வந்து அதை வந்து ஒரு டிராயிங்காக தான் பார்க்க ட்ரை பண்ணுறாரு. இருந்தாலும் அந்த எல்மர் ஃபூடோடைய அந்த செலிப்ரிட்டி விஷயங்கள் மட்டும்தான் அவருடைய மைண்டில் வந்து வருது. ஸோ ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா, அவருடைய கிளாஸ் ரூமில் வில்லியம்ன்ற ஒரு பையன் வந்து என்ன பண்ணுறான்னா, பிளாக் போர்டில் வந்து ராங்கான ஆன்சரை வந்து எழுதுகிறான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா, அவனுடைய டீச்சர் அவனை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி வார்னிங் வில் டேஞ்சர் டேஞ்சர்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இவங்களுடைய வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுடைய வாய்ஸை கேட்டோன்னே எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சிரிப்பு வந்துருச்சு. என்ன காரணம்னா, எங்களுடைய டீச்சர் வந்து வீக்லி வந்து ஒரு டிவியில் ஒரு ஷோ வந்து போடுவாங்க. அதில் ஒரு ஃபேமிலி வந்து அவுட்டர் ஸ்பேஸில் வந்துருக்கும். அந்த ஃபேமிலிக்கிட்ட வந்து ஒரு ரோபோட் இருக்கும். அந்த ரோபோட் வாய்ஸ்லேயே வந்து எங்கள் டீச்சர் இமிட்டேட் பண்ணதுனால எங்களுக்கு வந்து சிரிப்பு வந்துருச்சுன்ற மாதிரி வந்து ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து டாம் கீஸ் வந்து இருந்திருந்தா அவங்க வந்து என்ன நினச்சிருப்பாங்கன்னா, டீச்சருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு போலன்ற மாதிரி நினச்சிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஆத்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒருவேளை அவங்களுக்கு வந்து கைடு வந்து தேவைப்பட்டிருக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில். ஒரு ஆவரேஜான டேயில் வந்து அவங்கக்கிட்ட ஒரு சில விஷயங்களை வந்து காட்டி அதை வந்து அவங்களுக்கு வந்து புரிய வைக்கணும். இதை வந்து என்ன பண்ணலாம்னா, வீக்கெண்ட்ஸ்லே நானே கூட வந்து பண்ணுவேன். இருந்தாலும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்னால் என்னாயிரும்டா, இந்த மிஸ்ட்ரியான விஷயம்லாம் வந்து மறைஞ்சு போயிடும். அவங்க மேலே நான் வந்து இறக்கம் காட்ட போகிறதில்ல, அதனாலே நான் ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண போகிறேன்ன்ற மாதிரி ஆத்தர் சொல்கிறாரு. அக்டோபருடைய ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா, டாம்கி வந்து வீட்டுக்கு ஒரு போட்டு வந்து கொண்டு வராரு. இதை பார்த்தோன்னே எல்லாருமே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து ஆயிடுறாங்க. முக்கியமாக சொல்லணும்னா, என்னுடைய மதர் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப ரிலாக்ஸ்ட் ஆகிறாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கட்டாயம் அந்த போட்டில் இருக்கிற மோட்டார் வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் மோட்டராக தான் இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ரிப்போர்ட் வந்து கிடைக்குதுண்டா, மிஸ்டர் டாம்கீயோடைய ஃபாதர் இன் லா வந்து லேக் மேலே வந்து வீடு வந்து வச்சுருக்கிறதாகவும், அவங்க வந்து வீக்கெண்ட்ஸில் வந்து அந்த வீட்டுக்கு வந்து விசிட் பண்ணலான்ற மாதிரி அவங்களுக்கு இன்விடேஷன் வந்து கிடைக்குதுன்ற மாதிரி வந்து கேள்விப்படுறாரு. ஸோ இது மூலமாக என்ன தெரியுதுண்டா, அதனால தான் அவங்க வந்து வீக்கெண்ட்ஸில் வந்து வீட்டில் இருக்கிறது இல்லைன்றது வந்து தெரிய வருது. ஸோ இது வந்து யாருக்கு வந்து பிடிக்கலன்னா, நம்மளுடைய ஆத்தருக்கு வந்து பிடிக்கல. அவங்களுடைய ஆப்சன்ஸ் வந்து அவருக்கு வந்து கடுப்பு கலப்புறதாக வந்து சொல்கிறாரு. அவர் வந்து எப்படி வந்து ஃபீல் பண்ணுறாருன்னா, ஏதோ அவருடைய ஃபேவரட் ஷோ வந்து கேன்சல் ஆன மாதிரி வந்து ஃபீல் வந்து பண்ணுறாரு. ஸோ அந்த வருஷம் ஒரு சாட்டர்டேயில் வந்து பார்த்திங்கன்னா ஹாலோவீன் வருது. அதுக்காக நம்ம ஆத்தருடைய மதர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள வந்து ஒரு ஸ்டோருக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த ஸ்டோரில் இருந்த நல்ல காஸ்டியூம்ஸ் எல்லாமே வந்து விற்று போச்சு. ஆனாலும் அவங்களுடைய சிஸ்டர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு விச் மாதிரி வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஆத்தர் வந்து ஹோபோ மாதிரி வந்து ட்ரெஸ் வந்து பண்ணிக்கிறாரு. ஸோ நம்ம ஆத்தர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, இந்த டிஸ்கைஸோட இந்த மேக்கப்போட நம்ம எப்படியாவது டாம் கீயோடைய வீட்டுக்குள்ளே வந்து போயிடணுன்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் அவர் நினச்சது வந்து நடக்கலை. என்ன ரீசன்டா, அவங்க வந்து லேக்குக்கு வந்து போயிட்டாங்க. அவங்களுடைய வீடு வந்து டார்க்காக இருக்குது. இருந்தாலும் அவங்க வீட்டு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு காஃபி கேனில் வந்து கம் ட்ராப்ஸை வந்து போட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. ஆனால் அந்த கம் ட்ராப் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைன் போர்டு வந்துருக்கு. அந்த சைன் போர்டில் வந்து என்ன எழுதியிருக்குன்னா, டோன்ட் பி க்ரீடின்ற மாதிரி எழுதியிருக்கு. அதாவது பேராசைப்படாதேன்ற மாதிரி எழுதியிருக்காங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ஆத்தருடைய சிஸ்டர் லிஸா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஹூ டூ தீஸ் டாம்கீஸ் திங்ஸ் தே ஆர்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ ஹாலோவீன் முடிஞ்சு அடுத்த நாள் நைட் ஆகிடுது. ஆத்தரும் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா, டிவி வந்து பார்த்துக்கிருக்காங்க. அப்போ அவங்களுடைய டோர் பெல் வந்து ரிங் ஆகுது. நம்ம ஆத்தருடைய வீட்டுக்கு வந்து அடிக்கடி விசிட்டர்ஸ் வர்றது இயல்பான விஷயந்தான். அதனால் அவங்களுடைய அப்பா வந்து அணுக்குலே வந்து இருக்காரு. அவங்களுடைய மதர் அவருடைய சிஸ்டர் ஆத்தரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, டோரை போய் ஓப்பன் பண்ணுறாங்க. வாசலில் யார் நிற்கிறாங்கன்னா, டாம்கீயோடைய ஃபேமிலி எல்லாருமே வந்து நிற்கிறாங்க.
அந்த பேரண்ட்ஸ் எப்பயும் போல தான் வந்திருக்காங்க. ஆனால் அவங்களுடைய சன்னு டாட்டர் வந்து வேறு ஒரு காஸ்டியூமில் வந்து வந்திருக்காங்க. அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா பெல்ரனைன்ற கெட்டப்பில் வந்து இருக்காங்க. அடுத்து அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா ரோடன் வித் ட்ரோடி கிளாத் இயர் அண்டு டெய்லோட வந்து இருக்கார். ஸோ இது மூலமாக நமக்கு வந்து என்ன தெரிய வருதுன்னா, அவங்க வந்து முத நாள் நைட்டு வந்து அந்த லேக்லேயே வந்து டயத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஹேலோ ஒன்று வந்து மிஸ் பண்ணது நமக்கு வந்து நல்லாவே வந்து தெரியுது. டோரை திறந்தோடனே மிஸ்டர் டாம்கி வந்து என்ன வந்து சொல்கிறாருன்னா, ஐ கெஸ் வி ஆர் ட்ரிக்கி ஆர் ட்ரீட்டிங் நவ்ன்ற மாதிரி வந்து கேட்குறாரு. இதை கேட்டோடனே நம்ம ஆத்தருக்கு வந்து பயங்கரமான கோபம் வந்துடுது. என்ன ரீசண்டாக டிவின்ற விஷயம் வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லித்தரதில்லை, ஆனால் ஹாலோவீன் டயத்தில் வந்து கேண்டி கேட்டுக்கிட்டு ட்ரிக்கி ஆர் ட்ரீட்டிங்கிற மாதிரி சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்குது. அதை விட்டுட்டு நவம்பர் ஸ்டார்டிங்கில் வந்து கேண்டி வந்து கேட்டால் அது வந்து பிச்சை எடுக்கிறதுக்கு வந்து சமாதானம்ன்ற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறாரு. இது வந்து கட்டாயம் மற்ற பீப்புள்ஸ்லாம் வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளாக தான் வந்து மாற்றோன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கணுன்றா நம்ம வந்து உயிரோடு இருந்தாலே வந்து போதும்ன்ற மாதிரி நம்ம ஆத்தர் வந்து ஃபீல் பண்ணுறாரு. அந்த டயத்தில் நம்ம ஆத்தர் வந்து ரொம்ப டாம்கி மேலே வந்து கோவப்பட்டதாகவும் வந்து சொல்கிறாரு. ஆத்தருடைய மதர் வந்து என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, இது வந்து ரொம்ப லேட்லாம் வந்து கிடையாது, குழந்தைகளாக உடனே போய் சாக்லேட்ஸ் வந்து எடுத்துக்குவாங்க, கேண்டீஸ்லாம் எடுத்துக்குவாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு ஆத்தருடைய சிஸ்டர் கிரன்சன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்று நீங்கள் கொடுத்த கேண்டீஸ் எல்லாம் முடிஞ்சுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நான் அந்த கேண்டியை பற்றி பேசலைன்ற மாதிரி அம்மா சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இன்னொரு கேண்டீஸ்லாம் வச்சுருக்கீங்கள, அந்த சாக்லேட்ஸ்லாம் எடுத்துக்குவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு இன்னொரு சிஸ்டர், ஆத்தருடைய இன்னொரு சிஸ்டர் லிஸா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கேண்டீஸா அதெல்லாம் நாங்களே வந்து சம்பாரிச்சதாச்சுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே அந்த அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அதை பற்றி தான் வந்து பேசுகிறேன், உடனே போய் எடுத்துக்குவாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆத்தருடைய ரூம் வந்து பார்த்தீங்கன்னா டாம்கீஸ் நிற்கிறதுக்கு நேராக வந்து இருக்குது. ஒருவேளை அந்த ரூம் அவங்க பார்த்துருந்தாங்கன்னா அந்த ரூமில் இருக்க பெட்டு மேலே வந்து ஒரு ப்ரௌன் பேப்பர் பேக் வந்து இருக்குது. அந்த பேப்பர் பேக் மேலே நம்ம ஆத்தர் வந்து என்ன எழுதி வச்சுருந்தாருன்னா, மை கேண்டி கீப் அவுட்ன்ற மாதிரி வந்து எழுதி வச்சுருந்தாரு. எங்கே அவங்க வந்து பார்த்துருவாங்களோன்ற மாதிரி நம்ம ஆத்தர் அவசர அவசரமாக அந்த ரூம்குள்ளே போய் என்ன பண்ணுறாருன்னா, கதவை வந்து அடைச்சிட்டு கர்டன்ஸ்லாம் வந்து இழுத்து விட்டு அந்த பேக் எடுத்து என்ன பண்ணுறாருன்னா, பெட்டில் வந்து சாக்லேட்ஸ் எல்லாத்தையும் வந்து கொட்டிடுறாரு. கொட்டிட்டு அதில் வந்து என்ன வந்து தேடுறாருன்னா, அதில் இருக்கிறதுலே ரொம்ப க்ரீமியஸ்டான சாக்லேட் எதுன்ற மாதிரி வந்து தேடுறாரு. ஆனால் நம்ம ஆத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட்டுனாலே ஒரு அலர்ஜி, அவர் சாக்லேட் சாப்பிட்டாலே அவருக்கு வந்து ஹெட்ஏக்கே வந்து வந்துடும். இருந்தாலும் அவர் வந்து சாக்லேட்டை விட்டு ஒதுங்கியிருக்கதான் நினைக்கிறாரு. ஆனால் ஒரு குழந்தையாக அவரால் அந்த விஷயத்தை வந்து அவாய்ட் பண்ண முடியலன்ற மாதிரி சொல்கிறாரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டான கேண்டி பார் வந்து இருக்குது. அந்த கேண்டி பாரை வந்து எடுத்து என்ன பண்ணுறாருன்னா, பைல் நம்பர் 1ன்ற மாதிரி வச்சிடுறாரு. கட்டாயம் இந்த பார் வந்து என்ன செய்யக்கூடாது, இந்த சாக்லேட் பார் வந்து டாம்கீஸ்க்கு வந்து போகக்கூடாதுன்ற மாதிரி வந்து நினைக்கிறாரு. இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆத்தருடைய மதர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டாம்கீஸோட வந்து பேசிக்கிருக்காங்க. ஸோ அந்த மதர் வந்து டாம்கிட்ட வந்து என்ன கேட்குறாங்கன்னா, அந்த போட்டை பற்றி வந்து கேட்குறாங்க. அந்த போட்டு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கே, நீங்கள் அதை டைரெக்டாக தண்ணியிலே வந்து போட்டுருவீங்களான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு டாம்கி வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட வந்து ட்ரெய்லர் இருக்குது, அந்த ட்ரெய்லரை வச்சு நாங்கள் அந்த போட்டை வந்து லேக்கில் வந்து சேர்த்துருவோன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ட்ரெய்லர்னால் அது வந்து எப்படி இருக்கும்ன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அது வந்து ஒரு போட் ட்ரெய்லர் தாங்கன்ற மாதிரி டாம்கி வந்து சொல்கிறாரு. எனக்கு வந்து தெரியுது அது வந்து உடன் போட்டா இதான்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க. ஸோ இந்த வார்த்தைகள் பின்னாடி அந்த மதர் சொல்கிறதுல ரெண்டு மெசேஜ் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து போட் ட்ரெய்லரை பற்றி தான் பேசுகிறேன், எனக்கு வந்து ரொம்ப கோவம் கோவமாக வருதுன்ற மாதிரியும் வந்து சொல்கிறாங்க. செகண்ட் மெசேஜ் வந்து என்ன கன்வே பண்ணுறாங்கன்னா, நம்ம ஆத்தருடைய சிஸ்டருக்கும் ஆத்தர்கிட்டையும் அவங்க வந்து என்ன சொல்ல ட்ரை பண்ணுறாங்கன்னா, உடனே அந்த கேண்டியை வந்து எடுத்துகிட்டு வாங்க, இல்லைண்டா நான் இது வரைக்கும் உங்களுக்கு கொடுத்த ஃப்ரீடம் ஹாப்பினஸ் அந்த வெப்பமான ஒரு தழுவல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காதுன்ற மாதிரி எங்களை வார்ன் பண்ணுற மாதிரி அவங்க வந்து பேசிக்கிருக்காங்கன்ற மாதிரி ஆத்தர் வந்து சொல்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆத்தருடைய அம்மா வந்து அவருடைய ரூம்குள்ளே வந்து நுழையிறாங்க. நுழைஞ்சவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க கண் முன்னாடி பார்க்குற சாக்லேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ நம்ம ஆத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒவ்வொரு சாக்லேட்டையும் வந்து ரேட் பண்ணி வச்சுருந்தாரு. அந்த ரேட்டிங்கை அவங்க அம்மா வந்து மதிக்கவே இல்லைன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அதுக்கு பதிலாக ஆத்தர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, இதில் நான் வந்து எதெல்லாம் வந்து ரொம்ப வேல்யூபுளாக வந்து நினச்சேனோ அதை எல்லாத்தையும் என்ன பண்ணியிருந்துருக்கோம்னா, என்னுடைய ட்ரெஸ்ஸிங் ட்ராயரில் போட்டு ஒழிச்சு வச்சுருந்துருக்கணுன்ற மாதிரி நினைக்கிறாரு. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறாருன்னா, ஆத்தர் என்னுடைய அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா,
அந்த டோர் நாப்பை வந்து திறக்கிற சத்தம் எனக்கு வந்து கேட்டோடனே நான் வந்து என்ன பண்ணேன்டா, என்கிட்ட இருந்த அந்த கேண்டி பாரை வந்து அன்ராப் பண்ணி அந்த சாக்லேட்டை அப்படியே என் வாயில் வந்து போட்டு அமுக்கிட்டேன். இது வந்து எனக்கு வந்து எப்படி வந்து இருந்துச்சுன்னா, ஏதோ சாக்லேட் ஈட்டிங் காம்படிஷனில் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதில் இருக்கிற கண்டஸ்டன் மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணேன்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த சாக்லேட் அவருடைய வாய்க்குள்ளே போனோடனே நம்ம ஆத்தருக்கு வந்து தலைவலியே வந்துருச்சுன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ உடனே என்னுடைய அம்மா வந்து கதவை வந்து திறந்தாங்க. திறந்து அவங்களுடைய தலையை வந்து உள்ளே விட்டு என்ன தான் பண்ணிக்கிருக்கன்ற மாதிரி வந்து கேட்டாங்க. ஆனால் நம்ம ஆத்தர்னால் வந்து பதில் வந்து சொல்ல முடியல. என்ன ரீசன்டாக அவருடைய வாய் ஃபுல்லாக வந்து சாக்லேட்ஸ் வந்து இருந்துச்சு. உடனே அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, டாம் கீ கிட்ட வந்து கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன்ற மாதிரி சொல்லிவிட்டு டோரை வந்து அடைச்சிட்டு அப்படியே ரூம்குள்ளே வந்து அங்கே இருக்கிற சாக்லேட்ஸ்லாம் வந்து எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா வேக்ஸ் லிப்ஸ், கேண்டி நெக்லஸ், இதை வந்து நம்ம ஆத்தர் வந்து அவருக்கு கிடைச்ச செகண்ட் பெஸ்ட்டாக வந்து நினச்சார். ஆனால் அதை வந்து அவரே வந்து டெஸ்ட்ராய் வந்து பண்ணார். அதை டெஸ்ட்ராய் பண்ணுறப்போ அவருக்கு வந்து கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் அவங்கக்கிட்ட கொடுக்குறதுக்கு பதிலாக இதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணலான்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா பிபி சைஸ் பில்லர்ஸ், இதெல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா அப்படியே ஃப்ளோர் ஃபுல்லாக வந்து ஸ்கேட்டர்ட் ஆகுது. அதை நம்ம ஆத்தர் வந்து பார்த்துக்கே இருக்கிறப்போ அவருடைய மதர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நீக்கோ வேப்பர்ஸ் எல்லாத்தையும் வந்து அவர் கையிலிருந்து பிடுங்கிடுறாங்க. நம்ம ஆத்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அதெல்லாம் எடுக்காதீங்க, அதெல்லாம் எடுக்காதீங்கன்ற மாதிரி வந்து கத்துறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் வாயில் வச்சிருந்த சாக்லேட்ஸ் எல்லாமே வந்து அப்படியே கீழே வந்து சிந்துது. சிந்தினது வந்து என்ன ஆகுதுன்னா அவங்க அம்மாவோடைய ஸ்வெட்டர் ஸ்லீவில் போய் பட்டுறது. அப்பையும் நம்ம ஆத்தர் வந்து என்ன சொல்கிறாருங்க, அதை எடுக்காதீங்க, அதை எடுக்காதீங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. உடனே அந்த அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஸ்லீவை வந்து அப்படியே வந்து உதறி விட்டு அந்த உதறனோடனே அது வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம ஆத்தருடைய பெட்டில் போய் விழுந்துருது. உடனே அந்த அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ தான் வந்து உன்னையை பார்த்துக்கிறணுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இன்னும் என்ன பண்ணுறாங்கன்னா டூ சி பாப்ஸ், ஹாஃப் அ டசன் கேரமல்ஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிட்டு வெளியில் வந்து போகிறாங்க. போகிறப்போ டாம் கீஸை பார்த்து அந்த அம்மா வந்து அப்பாலஜைஸ் வந்து பண்ணுறாங்க. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அவங்களை தனியாக விட்டுட்டு போயிட்டேன்ற மாதிரி வந்து அப்பாலஜைஸ் வந்து பண்ணுறாங்க. அவங்க அதை சொல்லிக்கே இருக்கிறப்பையும் பார்த்தீங்கன்னா அவங்க பேக்கோடைய பாட்டமில் அந்த சாக்லேட்ஸ்லாம் போய் விழுந்த சத்தம் வந்து நம்ம ஆத்தருக்கு வந்து கேட்குது. உடனே மிஸ்ஸஸ் டாம்கி வந்து அவங்க பிள்ளைகளை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் என்ன சொல்லணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு உடனே சில்ட்ரன்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தேங்க்யூன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்தர் வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் வந்து இருக்கார். என்ன பிரச்சனைண்டா, அவர் வந்து கேண்டிஸை வந்து வேகமாக வந்து கொண்டு வரல. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சிஸ்டர்ஸ் வந்து கேண்டிஸே வந்து கொண்டு வரல. அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் அவங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க. அன்றைக்கி ஈவினிங் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே வந்து அவங்களுடைய ரூமில் தான் வந்து டைமை வந்து ஸ்பெண்ட் வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒருத்தராக வந்து ரூமை விட்டு வெளியேறி மேலே அப்ஸ்டர்ஸ்க்கு வந்து போய் அவங்க பேரண்ட்ஸ் வந்து டிவி வந்து பார்த்துக்கிருக்காங்க. அங்கே போய் ஜாயின் வந்து பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆத்தர் தான் வந்து கடைசியாக அந்த இடத்துக்கு போய் சேர்றாரு. அவர் போனோடனே அவருக்கு எங்கே வந்து இடம் வந்து கிடைக்குதுன்னா சோஃபா பக்கத்தில் இருக்கிற ஃப்ளோரில் தான் அவருக்கு வந்து கிடைக்குது. ஸோ அந்த டிவியில் வந்து என்ன ஷோ வந்து ஓடிக்கிருந்துச்சுன்னா வெஸ்டர்ன்ற ஒரு ஷோ வந்து ஓடிக்கிருக்கு. அதை வந்து நம்ம ஆத்தர் வந்து பார்த்துக்கே இருக்கிறப்போ அவருக்கு யாரோடைய ஞாபகம் வருதுன்னா அந்த டாம் கீஸோடைய ஞாபகம் வந்து வருது. ஸோ அவங்க போட்டிருந்த அந்த சில்ட்ரன்ஸ் போட்டிருந்த ஒரு டோப்பியான காஸ்டியூம் அவருக்கு வந்து ஞாபகத்து வருது. உடனே அவர் வந்து அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்து என்ன கேட்குறாருன்னா அந்த குழந்தைகளுக்கு வாழாக இருந்துச்சுன்ற மாதிரி வந்து கேட்குறாரு. உடனே ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே அவரை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்தர் வந்து டாம் கீஸோடைய ஃபேமிலியை வந்து ஒரு மாதமாக வந்து ஃபாலோ வந்து பண்ணிக்கிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க செஞ்ச ஒரு முட்டாள்தனமான ஆக்டினால் அவங்க மேலே இருந்த இறக்கம் வந்து இப்போ எப்படி வந்து ஆயிடுச்சுன்னா ஒரு அக்லியை வந்து க்ரியேட் பண்ணிடுதா வந்து சொல்கிறாரு. இப்போ இந்த மாற்றம் வந்து ஒரு கணிசமாக வந்து ஏற்படல, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஏற்படல, இது வந்து ஒரு இமிடியட்டான ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தியிருக்குன்ற மாதிரி ஆத்தர் வந்து சொல்கிறாரு. நான் வந்து டாம் கீஸை வந்து ஃப்ரெண்டாகவே வந்து பார்க்கல, ஆனால் அவங்களுக்கு வந்து நான் என்ன கிஃப்ட்டு வந்து கொடுத்துட்டேன்னா என்னுடைய க்யூரியாசிட்டியை வந்து ஒரு கிஃப்ட்டு மாதிரி வந்து கொடுத்துட்டேன்ற மாதிரி ஆத்தர் வந்து சொல்கிறாரு. இப்போ நான் வந்து என்னுடைய கியரை வந்து ஷிஃப்ட் வந்து பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு அவங்கள பார்த்து வந்து பிட்டிப்பட்டேன், ஆனால் இப்போ அவங்கள பார்த்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துல நான் என்னுடைய மதர் எனக்கு சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை தான் நான் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா யூ ஷுட் லுக் அட் யுவர் செல்ஃப், நீ தான் வந்து உன்னைய வந்து பார்த்துக்கணுன்ற மாதிரி வந்து சொன்னாங்க.
நான் அதைத்தான் வந்து செய்ய போகிறேன். இது வந்து ஒரு ஓல்டான ட்ரிக் தான். நமக்கு வெறுக்கத்தக்க விஷயத்தை நமக்குள்ளேயே வந்து வச்சுக்கிட்டு நமக்குள்ளே ஒரு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம ஆத்தருக்குள்ளே வந்து ஒரு மென்டல் பிக்சர் வந்து ஸ்னாப்பாக வந்து ஆயிடுச்சு. ஸோ இது வந்து அவங்க அம்மா வந்து சொன்னதை வந்து அவர் வந்து சொல்கிறார். ஒரு பையன் வந்து பெட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு அவன் வாய் ஃபுல்லாக வந்து சாக்லேட்ஸை வந்து வச்சுக்கிட்டான். அவன் வந்து ஹியூமன் பீயிங் தான், ஆனால் இப்போது அவன் வந்து ஒரு பன்னி மாதிரி, ஒரு பிக் மாதிரி வந்து சொல்கிறாங்க. அந்த பிக்கை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய குப்பைகள் வந்து கிடக்கு, அதனால் மற்றவங்கள வந்து அவனால் புரிஞ்சுக்கிற முடியலன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இமேஜை வந்து எப்படியாவது வந்து உடைக்கணுன்ற மாதிரி அவர் வந்து ட்ரை பண்ணுறாரு. ஸோ அந்த டயத்தில் அவருக்கு கிடைச்ச இன்னொரு இமேஜ் வந்து என்னதுன்னா, ஒரு கார்கோ ஆஃப் கோல்டு வந்து கிடைக்கிது. பார்த்திங்கன்னா ஒரு ஷைனியான நியூ மஸ்டாங்ஸ் வந்து வராங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீனேஜ் கேர்ள் வந்து வர்றாங்க. அந்த டீனேஜ் கேர்ளோடைய ஹேர் வந்து ரொம்ப அழகாக வந்துருக்கு. அந்த டீனேஜ் கேர்ள் வந்து ஒரு பெப்சியை வந்து அப்படியே ஸ்ட்ராவலியாக வந்து சிப் வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பிக்சர், அதுக்கப்புறம் இன்னொன்று, அதை தொடர்ந்து ஒரு நியூஸ் வருது. அந்த நியூஸை தொடர்ந்து இன்னொரு விஷயமும் வந்து டிவியில் வந்து வருது. ஸோ இந்த எஸ்ஏ, அதாவது இந்த ப்ரோஸை வந்து நம்ம ஆத்தர் வந்து எப்படி வந்து கம்ப்ளீட் பண்ணுறாருன்னா, அவர் வந்து டெலிவிஷன் பார்த்துக்கிருந்ததை வந்து மென்ஷன் பண்ணி இந்த எஸ்ஏ வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு.